இதில் அதுலேயே லாஸ்ட்டு தேர்ட் ஒன் கிவன் ரூட்ஸ் கொடுத்துருக்கான் பாருங்கள், டூ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, அனதர் ஒன் இஸ் டூ பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா. இப்போ சம் ஆஃப் தி ரூட்ஸ் இது ஃபஸ்ட்டுங்க, டூ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் டூ பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா, ரெண்டையும் ஆட் பண்ணுறாங்க. டூ ஆல்ஃபாவோட ஒரு ஆல்ஃபா ஆட் பண்ணால் த்ரீ ஆல்ஃபா, ப்ளஸ் டூ பீட்டா கூட ஒரு பீட்டா ஆட் பண்ணால் த்ரீ பீட்டா. த்ரீ காமன் எடுத்தால் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, த்ரீ இன்ட்டு சம் ஆஃப் தி ரூட்ஸ் ஒன் பை டூங்க, ஃபஸ்ட்லேயே இருக்குது முன்னாடி இல்லைங்களா. த்ரீ கூட மல்டிபிள் பண்ணுவோம், த்ரீ பை டூ. ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் பாருங்கள், டூ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு டூ பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா. இது ப்ராடக்ட்னா மல்டிபிள் பண்ணணும். இந்த ஃபஸ்ட்டு டைம் எடுத்துகிட்டு அந்த ரெண்டு இது கூட மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போது டூ ஆல்ஃபா கூட டூ பீட்டா மல்டிபிள் பண்ணால் ஃபோர் ஆல்ஃபா பீட்டா, ப்ளஸ் இது கூட இதை மல்டிபிள் பண்ணால் டூ ஆல்ஃபா ஸ்கொயர்ட். எகைன் அடுத்தது செகண்ட் ஒன், பீட்டா கூட டூ பீட்டா மல்டிபிள் பண்ணால் டூ பீட்டா ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா. இப்போ பாருங்கள், இங்கே ஃபோர் ஆல்ஃபா பீட்டா, இங்கே இங்கே ஒரு ஆல்ஃபா பீட்டா, ரெண்டு ஆட் பண்ணுறோம். ஃபோர் ஆல்ஃபா கூட ஒன்று ஆட் பண்ணால் ஃபைவ் ஆல்ஃபா பீட்டா, ப்ளஸ் இதில் பாரு ரெண்டு டூவை காமன் எடுத்தால் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். இப்போ ஃபைவ் ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் டூ இன்ட்டு இது ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ஃபார்முலா, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அதை ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ ஆல்ஃபா பீட்டான்னு வரும் இல்லைங்களா. ஃபைவ் இன்ட்டு ப்ராடக்ட்டுங்க, ப்ராடக்ட்டுக்கு என்ன வருங்க, மைனஸ் ஒன் பை டூ ப்ளஸ் டூ இன்ட்டு இது சம் ஆஃப் தி ரூட்ஸ் முன்னாடி இருக்கும் இல்லைங்களா, அது ஒன் பை டூ த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ இன்ட்டு ப்ராடக்ட் மைனஸ் ஒன் பை டூ. இப்போ பாருங்கள் ஃபைவ் மல்டிபிள் பண்ணுறோம், மைனஸ் ஃபைவ் பை டூ ப்ளஸ் டூ இன்ட்டு இங்கே பாருங்கள் ஒன்னை ஸ்கொயர் பண்ணால் ஒன்று, டூவை ஸ்கொயர் பண்ணால் ஃபோரு, இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, ஒன் டூ சார் டூ பை டூன்னு வருங்களா. இப்போ பாருங்கள் மைனஸ் ஃபைவ் பை டூ ப்ளஸ் டூ இன்ட்டு இது ஒன் பை ஃபோர் அப்படியே வச்சுக்கோங்க, இது டூ கட் பண்ணால் ப்ளஸ் ஒன், இது மிக்சட் ஃப்ராக்ஷன் கலப்பேன் மாதிரி இருக்குது இல்லைங்களா. இப்போ இது மைனஸ் ஃபைவ் பை டூ ப்ளஸ் டூ இன்ட்டு ஒன் ஃபோர் சார் ஃபோர், ஃபோர் ப்ளஸ் ஒன் ஃபைவ், அப்போ ஃபைவ் பை ஃபோர்னு வரும். இது டூவால் கட் பண்ணலாம் டூ டைம்ஸ் இல்லைங்களா. அப்போ ஃபைவ் மைனஸ் ஃபைவ் பை டூ ப்ளஸ் ஃபைவ் பை டூ, ரெண்டும் இது ப்ளஸ் இது மைனஸ் அப்போ ரெண்டு கட் ஆச்சுன்னா ஜீரோங்க. அப்போ தேர்ஃபோர் த ரெக்யூர்ட் ஈக்குவேஷன் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் தி ரூட்ஸ் இன் டி எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் ஈக்குவல் டு ஜீரோங்கிறது ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் தி குவாட்ரேடிக் ஈக்குவேஷன். இதில் அப்ளை பண்ணுறோம், எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் த்ரீ பை டூ சம் ஆஃப் தி ரூட்ஸ் த்ரீ பை டூ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஜீரோ சீக்வல் டு ஜீரோ. இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் டூ பை த்ரீ சீக்வல் டு ஜீரோ, ஜீரோ விட்டுருங்க வேல்யூ இல்லை. இப்போ பாருங்கள் டினாமினேட்டர் டூ இருக்குனால டூவால் மல்டிபிள் பண்ணுறோம், டூ எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் டூ இன்ட்டு த்ரீ பை டூ எக்ஸ் ஈக்வல் டு ஜீரோ, டூ டூ கட் ஆயிருங்களா. டூ எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் த்ரீ எக்ஸ் ஈக்வல் டு ஜீரோங்கிறது இதுக்குண்டான ஆன்சருங்க. இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிள் சிம் எல்லாமே பார்த்துட்டோம். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா, டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கால் பண்ணி கேட்கலாம். அந்த எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் க்வெஸ்டினில் அந்த ரெண்டாவது பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு புக்கில் சின்ன தப்பு பண்ணியிருப்பாங்க. அதில் கீழே வந்து அந்த ப்ராடக்டில் ப்ராடக்டில் கீழே வந்துங்க மைனஸ் டூ பை த்ரீக்கு பதிலாக மைனஸ் செவன் பை த்ரீன்னு போட்டு தப்பாக போட்டிருப்பாங்க. நான் நம்ம சால்வ் பண்ணது தான் கரெக்டு, அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. இல்லை புக்கை வச்சு ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கால் பண்ணி கேளுங்க. மீண்டும் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். வாழ்க வளமுடன்.